பத்து வருஷத்துக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூக்கு திரும்ப வந்த சிஎம் பங்க் நடந்து முடிஞ்ச ரா எபிசோட்ல வந்திருந்தாரு. ரால சிஎம் பங்க் வேற லெவல்ல ஒரு ப்ரோமோ கட் பண்ணிருப்பாரு. சிஎம் பங்க் என்ன பேசினார் அப்படிங்கறது தான் இந்த ப்ரோமோல நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு நரகமே உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. நான் எதனால நரகமே உறைஞ்சு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன்னா, நான் சிஎம் பங்க் இப்போ டபிள்யூடபிள்யூ ரிங்ல கையில லைவ் மைக்ரோஃபோனோட மண்டே நைட் ரால நின்றுட்டு இருக்கேன். என்னாலேயே இதை நம்ப முடியலை. சனிக்கிழமை வார்கேம்ஸுக்கு அப்புறமா நான் இப்போதான் ரியல் சிஎம் பங்காக ஃபீல் பண்ணுறேன். வார்கேம்ஸில் ரிட்டர்ன் ஆன அப்புறமா என்னோட உணர்வு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுன்னா ரெண்டு வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனா இதை சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் பயப்படுறதுக்கு ரீசன் நான் சொல்ல போற வார்த்தைகள் பொய் அப்படிங்கறதுனால இல்ல, ஆக்சுவலா நான் பயப்படுறதுக்கான காரணம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற இந்த ரெண்டு வார்த்தைகள் 100% உண்மையானது. நான் சிஎம் பங்க் ரொம்பவே மாறிட்டேன். ஒரு காலத்துல அமெரிக்கன் ட்ரீம்ஸ் டஸ்டி ரோட்ஸ் என்கிட்ட ஒரு தத்துவத்தை சொன்னாரு. அஸ்லாங்கஸ், நீ உன் அடிமனசுல இருந்து உண்மையான வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு இருந்தனா அது எப்பவுமே தப்பா போகாதுன்னு டஸ்டி ரோட்ஸ் என்கிட்ட சொன்னாரு. டஸ்டி சொன்னது ரொம்பவே உண்மைதான். நான் என்னோட அடிமனசுல இருந்து சொல்றேன், ஐ எம் ஹோம். நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஐ எம் ஹோம் அப்படிங்கிற வார்த்தையா சிஎம் பங்க் சொன்னதும் ஸ்டேடியத்துல இருந்த ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா கத்தி தள்ளிட்டாங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலே வேற லெவல் ஒரு ஸ்பெஷல் மூமெண்டா இது அமைஞ்சிருந்தது. அப்புறமா சிஎம் பங்க் தொடர்ந்து பேசினாரு. என்ன பேசினாருன்னா, நான் டபிள்யூடபிள்யூக்கு திரும்ப வந்துட்டேன். டபிள்யூடபிள்யூ தான் என்னோட ஹோம். டபிள்யூடபிள்யூ, ஐ எம் பிலாங் டு யூ. நான் 10 வருஷமா இங்க இல்ல. ஆனாலும் என்னதான் 10 வருஷம் நான் இங்க இல்லாம இருந்தாலும் யூ பீப்புள், நீங்க ரசிகர்கள், நீங்க எல்லாம் என்ன மறக்கவே இல்லை. இது எனக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. நீங்க எல்லாம் உண்மையிலேயே பவர்ஃபுல். நீங்க எல்லாம் அனதர் லெவல்ல இருக்கீங்க. எக்கச்சக்கமான கண்டங்கள், நிறைய நாடுகள், நிறைய அரினாக்கள். வீட்டில் இருந்து டபிள்யூடபிள்யூ பாக்குறவங்க, லைவ்ல இருந்து டபிள்யூடபிள்யூ பாக்குறவங்கன்னு எல்லாருமே இந்த 10 வருஷமா என்னோட நேமை சான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவர் சொன்னதும் ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம சத்தமா சிஎம் பங்க் சிஎம் பங்குன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூமெண்டும் ஒரு வேற லெவல் மூமெண்டா இருந்துச்சு. சிஎம் பங்க் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாருன்னா, நான் திரும்ப வந்துட்டேன். நான் என் ரசிகர்களை ரொம்ப மிஸ் பண்ணினேன். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால நான் இங்க இருந்து போகாமலே இருந்திருக்கலாம்னு கூட தோணுச்சு. ஆனா ஒரு வைஸ் மேன் அப்போ என்கிட்ட ஒன்னு சொன்னாரு, சிஎம் பங்க், நீ ஆசைப்படுறது எல்லாம் உனக்கு வேணும்னா நீ இங்க இருந்தா சரியாகாது. இங்க இருந்து போயிட்டு நீ திரும்ப வந்து பாரு, அப்போ நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சிஎம் பங்க் வைஸ்மேன் அப்படின்னு கண்டிப்பா பால்கேமன்ல தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அப்புறமா சிஎம் பங்க் என்ன சொன்னாருன்னா, கரெக்ட் தான், அந்த வைஸ்மேன் என்கிட்ட கரெக்டா தான் சொன்னாரு. அதனாலதான் நான் இப்போ திரும்ப வந்துட்டேன். ஐ எம் பேக். நான் உங்களுக்காக, என்னோட ரசிகர்களுக்காக திரும்ப வந்துட்டேன். சாட்டர்டே நைட் வார் கேம்ஸ் அமேசிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு மண்டே நைட் ராவும் வேற லெவல்ல இருந்துச்சு. கேமராக்கு பின்னால பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே என்ன ரொம்பவே சந்தோஷமா வெல்கம் பண்ணாங்க. எல்லாருமே என்ன விஷ் பண்ணாங்க. நான் திரும்ப வந்ததுக்காக ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நான் இங்கதான் இருக்க போறேன், அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க எதனால பயப்படுறாங்கன்னா, டபிள்யூடபிள்யூ நான் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னும் நிறைய பேர் நான் இருக்கும்போது இங்க கம்பீட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சிஎம் பங்க் சொல்லிட்டு ஃபைனலா அவரோட மைக்கை கீழே வச்சுட்டு ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கீழே வச்ச அப்புறமா என்ன சொல்லுவாருன்னா, நான் இங்க நண்பர்களை சம்பாதிக்க வரல, பணம் சம்பாதிக்க தான் வந்தேன். ஐ எம் நாட் ஹியர் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஹியர் டு மேக் மணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. கண்டிப்பா சிஎம் பங்கும் செத்ராலின்ஸும் தான் ரெசல் பண்ண போறாங்க. அதுவும் ரெசல்மேனியா 40ல டே 1 இல்லைன்னா டே 2 ஓட மெயின் ஈவென்ட் மேட்ச் இவங்களோட மேட்சா இருக்கும் அப்படிங்கறதுல டவுட்டே கிடையாது.
சிஎம் பங்குக்கு ரசல்மேனியாவில் மெயின் இவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு. திரும்ப வந்த அவருக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ரசல்மேனியாவில் ஒரு இடம் இருக்கிறங்கிறதுல டவுட்டே கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி அடுத்தடுத்து டபிள்யூடபிள்யூ சிஎம் பங்குக்காக என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணணும்பா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க.